ஐயா. என்னடா மளிகை பாக்கி? நானே கொண்டு வந்து தரேன் போ. ஐயா மறுபடியும் என்னடா மளிகை பாக்கி? என்னடா கை மேல மேல போகுது. 200 ரூபாய் வச்சிருக்கேன்டா. காலை இருக்கிற இருப்புல நீ எங்கன்னா எடுத்துட்டு போய் எவனா பிடிங்கிட்டு போயிட்டான்னா நீ எதுக்கு முதலாளியே வர சொல்? ஐயா என்னடா வயசான குரலா கேக்குது? ஐயா நான் தான் முதலாளி, மளிகை பாக்கி, 2 மாசம் பாக்கி, 200 ரூபாய் சுச்சம். பாயா உனக்கு கொடுக்கணும்னு தான் 200 ரூபாய் வச்சு கட்டி காப்பாத்திக்கிட்டு இருந்தேன். சொல்லிக்காம கொள்ளாம பாட்டி நேத்து பாத்ரூம்ல திடீர்னு வழுக்கு விழுந்துட்டா. கால் எலும்பு முறிஞ்சு ரிக்ஷா ஆஸ்பத்திரி மாமூல்னு இப்படி எல்லா படமும் கரைஞ்சு போச்சு. கிழங்கட்டைகளை வச்சுக்கிட்டு எவ்வளவு உபத்திரவம் தெரியுமா? ஏண்டாப்பா கஜபதி, எத்தனை வாட்டிடா என் காலை உடைப்பேன்? எப்பப்ப தேவை அப்பெல்லாம் உடைப்பேன். வந்துட்டியா? கொல்லி போட போற பேர பிள்ளைக்காக கொஞ்சம் உதவி செய்யப்படாதா? கொஞ்சம் நோண்டி நோண்டி வரப்படாதா? காரியத்தை கெடுத்துட்டியா? ஐயா மளிகை பாக்கி, ஏண்டா இப்படி போய் சொல்ற? ஐயா உனக்கு பணம் தானே வேணும், இன்னைக்கே வாங்கி தரேன். இறியா இந்த மிருதங்க வித்வான் குருமூர்த்தி இருக்கானே, எனக்கு 500 ரூபாய் தரணும். உங்க முன்னாடியே கேக்குறேன் இரு. 1, 2, 3. ஹலோ, யாரு? மிருதங்கம்மா. டே ராஸ்கல், டே என்னடா 500 ரூபாய் எப்படா திருப்பி தர போற? மளிகை கடைக்காரன் என்னடான்னா குடும்பத்தோட வந்து என்கிட்ட கடனை கேட்டுக்கிட்டு இருக்கா. நான் என்ன வட்டி கிடையாது நடத்துறேன்? பணம் கேட்க வரும்போதெல்லாம் மிருதங்கத்துக்குள்ள ஒளிஞ்சுக்கிறேன். நீ எல்லாம் ஏன்டா வேட்டி கட்டிக்கிட்டு? ஹலோ யாரு? பூங்கோதையா? என்னதுங்க பார்க்ல நின்னுட்டு இருக்கீங்களா? இல்லீங்க, யார் கூட போன்ல பேசிட்டு இருக்காரு? இவங்கிட்டயும் போய் யாரோ ஒரு சாவுகிராய் கடன் வாங்கியிருக்கான் பாரு. யார் அந்த சாவுகிராய்க்கு? மிருதங்க வித்வானா, குருமூர்த்தியா? ஓஹோ, அவர் எங்க கூட தான் போன்ல பேசிட்டு இருக்காரு. என்ன அந்த குருமூர்த்தி? நான் தான். கண்டிப்பா கொடுத்துடணும். நீ என்ன பண்ற மளிக? விட்ட விடல ராஸ்கல், நாளை காலையிலே கொடுத்துடுறேன். நீ வந்துட்டிய தாத்தா எங்க போற விட்டாரு? பென்ஷன் வாங்கவா? இன்னைக்கு முதல் தேதி என்ன? அட ஆமா, வணக்கண்ணே. வா கஜபதி. என்ன அத்தி பூத்தாப்புல கச்சேரி இல்லனா அந்த பக்கம் தலையே காட்ட மாட்டேயே? கொஞ்சம் கால குடுங்க அண்ணே. என்ன விஷயம்? ஒண்ணு இல்லண்ணே. சும்மா சொல்லு. ஒண்ணு இல்லண்ணே. விஷயம் இல்லைன்னா காலம் வைக்க மாட்டேயே? என்ன வேணும்? உங்க உப்ப தின்னுட்டு உலா வந்துகிட்டு இருக்கேன், வேற என்னென்ன வேணும்? என்ன வீட்டுக்குள்ள ஆரபியும் அம்சத்வானியும் மட்டும் கேட்டுக்கிட்டு இருந்தா போதுமா? அழுகையும் சிரிப்பும் கேட்க வேண்டாமா? குழந்தையோட அழுகையோடவும் ஆரபிராக இனிமே சேதி தெரியுமா உங்களுக்கு? நம்ம ஊருக்கு 8 மைல் தொலைவுல மீஞ்சூருக்கு பக்கத்துல நட்டுனோடு மாந்தோப்புல திடீர்னு ஒரு விநாயகர், சுயம்பு விநாயகர், செம பாப்புலர். அரச மரத்தை சுத்தி அடி வைத்த தொட்டு பார்த்த பொம்பளைங்களாம் இப்ப அங்கதான் குத்தகை. பாப்புலர் மட்டும் இல்லைன்னா பவர்ஃபுல்லும் கூட. அதான் உங்க நட்சத்திரத்துக்கும் அண்ணி நட்சத்திரத்துக்கும் ஒரு அபிஷேகம் பண்ணி உன்னை குளிர பண்றேன்டான்னு வேண்டிக்கிட்டேன். சான்ஸா விநாயகர் சதுர்த்தி வருது இல்லையா? அதான் வருத. அன்னைக்கு 50 ரூபாய் அண்ணா, 5 ரூபாய் அட்வான்ஸ் கொடுத்துட்டேன். இதை போய் பெரிய விஷயமா உங்ககிட்ட சொல்லி 45 ரூபாய் கேட்டால் அல்பத்தனமா தோணும். சாமி காரியம் பாருங்க, உங்க கைப்படமா இருந்தா தான் காரியம் பலிக்கும். என்ன நான் சொல்றது, கையை கொடுங்க. சரி, எவ்வளவு பணம்? எவ்வளவா? நான் கொடுத்தேன் 5 ரூபாய், அதை நான் அப்புறம் வாங்கிக்கிறேன். 45 ரூபாய் கொடுத்தா போதும். 1.45. தாத்தா பென்ஷனுக்கா? ஒரு 10 ரூபாய் இருந்தா கொடுங்களேன், கை மாத்தா இருக்கட்டும். கொடுங்க தாத்தா. தாத்தா ரேடியோ நியூஸ் கேட்டீங்களா? உங்க வயசு என்ன? 81. ஐயோ, 80 வயசுக்கு மேல யாருக்கும் பென்ஷன் கிடையாதா? கவர்மெண்ட் ஆர்டர் போட்டாச்சு. முதல்ல 80 வயசுக்கு மேல பென்ஷன் வாங்குறவங்க யாரும் உயிரோட இருக்க கூடாதுன்னு சட்டம் போட இருந்தாங்களா? அதுக்காக பென்ஷன் வாங்குறவங்களை கொல்ல முடியுமா? அரசியல் சட்டத்துல இடையிலேயே கொல்றதுக்கு அதுக்காக ஆளுங்களை விட்டுட்டாங்க, பென்ஷனை கட் பண்ணிட்டாங்க. ஐயோ தாத்தா, தாத்தா, ஐயோ ஐயோ தாத்தா. என்னடா என்னாச்சு? பண்ண அது ஒண்ணு இல்லைன்னு பென்ஷனை கட் பண்ணிட்டாங்கன்னு ஒரு டூப் விட்ட அது இந்த அளவு அருகிட்ட முண்டம். யாருகிட்ட என்ன புழுகிறதுங்களும் அளவு வேண்டாம். அதிர்ச்சியில மனுஷன் மண்டை போட்டாருன்னா? தாத்தா அவன் டூப் இருக்கான், பென்ஷனை யாரு கட் பண்ணல, நீங்க போய் வாங்கிட்டு வாங்க. அம்மா ராதே 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 கோவிந்தா, ராதே கோவிந்தா, ராதே கோவிந்தா, வத்சவத்சலா பாகவத பிரியா.
என்ன ராமானுஜம், பஜனை கோஷ்டியை விட்டுட்டு இப்படி ஓடி வர்ற? ஆமா, 15 வருஷமா இந்த பஜனை கோஷ்டிக்கு தான் வாசிக்கிட்டு இருக்கேன். அழுத்து போச்சுன்னா மேட கச்சேரி வாசிக்கணும்னு எனக்கும் ஆசை இருக்காதா? உங்களுக்கு தெரிஞ்ச வித்வான் கிட்ட பக்கவாத்தியத்துக்கு கொஞ்சம் சிபாரிசு பண்ணக்கூடாதா? 15 வருஷமா பஜனையில வாச்ச பலன்தான் இப்ப நீ என்ன சந்திச்சிருக்க. என்ன சொல்றீங்க? ஜேகேபி அண்ணா மிருதங்கத்துக்கு நல்ல ஆள் தேடிக்கிட்டு இருக்கார், தெரியாதா? தெரியாதே. நல்ல புதுமுகம் வேணுமா? ஏன், மிருதங்க குருமூர்த்திக்கு என்னாச்சு? பக்கவாதம் வந்துருச்சு, பாவம் படுத்த படுக்க. ஐயோ பாவம், யோ ஐயோ பாவம்னு சொன்னா உனக்கு எப்படி அந்த சான்ஸ் கிடைக்கும்? நீ ஒண்ணு பண்ணு, வர வெள்ளிக்கிழமை மிருதங்கத்தோட அவர் வீட்டுக்கு போ, அவரை அசத்துற மாதிரி 8 ஆவர்த்தன வாசு. ஓகே. இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. என்னப்பா அதெல்லாம்? மிருதங்க புதுமுகம் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு செலக்ட் பண்றதா கேள்விப்பட்டோம். அதான் எங்க சாமர்த்தியத்தை காட்டுறதுக்காக வந்திருக்கோம். ஏன், ஏன் மிருதங்க வித்வான் குருமூர்த்திக்கு என்னாச்சான்? அவர் தான் பக்கவாதம் வந்து படுத்த படுக்கையா இருக்காரு இன்னைக்கும் நாளைக்கும். யார் சொன்னாங்க உங்களுக்கு? தம்புரா கஜபதி என்கிட்ட மட்டும்தான் சொல்லியிருப்பான்னு நினைச்சேன். இங்க வந்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியுது ஊர் பூரா சொல்லியிருக்கான்னு. அண்ணா, தேங்காமுடி கச்சேரியா வாசிச்சு வாசிச்சு வாழ்க்கையில ரொம்ப நொந்து போயிருக்கேன். என்ன செலக்ட் பண்ணுங்கோ, வாசிச்சே கிழிச்சிடுறேன் மிருதங்கத்தை. எதுக்கு தான் போய் சொல்றதுன்னு லிமிட்டே கிடையாது உனக்கு. மிருதங்க குருமூர்த்திக்கு பக்கவாதம்னு இப்படி ஊர் பூரா சொல்லி வச்சிருக்க? சும்மா ஜாலியா தான் சொன்னேன். ஜாலியா? அடிச்சு பல்ல கட்டிடுவேன். இப்படித்தான் அன்னைக்கு கஞ்சிதா கந்தசாமிக்கு ரெட்ட குழந்தை பிறந்திருக்குன்னு குருமூர்த்தி கிட்ட போய் சொல்லி அவசரமா அவங்ககிட்ட ரூபா வாங்கிட்டு போனியாமே. ஆனா அடுத்த நாள் 2 குழந்தையும் செத்து போச்சுன்னு அதே குருமூர்த்தி கிட்ட இன்னொரு பொய்ய சொல்லி கணக்கு நேர் பண்ணிட்டேன்னு. அதுக்கு ஒரு வாடி பணம் வாங்கிருப்பிய? ஆமாண்ணே. அடிச்சிருப்பால, ஒரு நாளைக்கு எத்தனை போயிடா சொல்லுவேன்? கணக்கே இல்லைன்னு அப்படி வளர்ந்துட்டேன். எனக்கு வாய திறந்தா பொய் தானே வருது. எங்க ஆத்தா எனக்கு பால் ஊட்டி வளர்க்கல, பொய்யூட்டி வளர்த்துருக்கா போல் இருக்கு. சீ, உன் சங்காத்தமே நீ வேண்டாம். இனிமேல் இந்த வாய் உண்மையை தவிர வேற எதுவும் பேசாது. என்னால உங்களுக்கு பெருமையா வரப்போகுது. பாப்போம். சஞ்சீவி அச்சகம், MSL 36 36. தம்புரா, என்ன இங்க வந்து நோட்டம் பாக்குறியா? அண்ணா இங்க தான் இருக்கறா? ஏன் தலைவடிச்சணும் போல இருக்கா? ஆமா சுந்தா, உயிர் மேல ஆசை இருந்தா வாய தச்சுக்கிட்டு வீட்டுல போய் படு, இல்ல நானே ஸ்பேனராலே மண்டைய ஓடிச்சு. பாட்டி, என்ன காப்பாத்து பாட்டி, பாட்டி 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 பாட்டி, இங்கதான் இருக்கியா பாட்டி? வெளிய வா, பூட்டு எங்க இருக்கு? இதோ ரெடியா இருக்கு, என்ன வச்சு பூட்டு பாட்டி. என்ன பாட்டி ஜெயசுதாஸ் வந்திருக்காங்க சார், இருக்காருங்களா? அவர் வீட்டுல இல்லையே, எங்க போயிருக்காருன்னு தெரியல. அவர் உள்ள உட்கார சொல்லுங்க, எங்க இருந்தாலும் பார்த்து கூட்டு வந்துறேன். சரிங்க பாட்டி. பாட்டி
மாமா கஜபதி என்ன வீட்ல இல்லையா? கஜபதியா? ஏமாக்கு வந்த எங்க வீட்டுக்காரர் திருட்டு ஜேசுதாஸ் வந்திருக்காரு, அவரை பாத்துட்டு தான் போவேன்னு காத்துட்டு இருக்காரு. இவர் ஜட்ஜ் வீட்லயும் இல்ல, குருமூர்த்தி அண்ணா வீட்லயும் இல்ல, அதான் இங்க வந்தேன். ஓடி வந்து ஏன் சொல்லலன்னு அப்புறம் கண்ணா பின்னான் திட்டுவாரு. எனக்கு என்ன செய்வதுலே புரியல பாட்டி. கஜபதி அண்ணா இல்லையா? எங்கயும் போகல அண்ணி, ஏதா இருக்க. நான் எதுவுமே சொல்ல கூடாதுன்னு கதவு பூட்டிக்கிட்டு உள்ள இருந்தாலும் இப்ப ஜெயசுதாஸ் வந்து பூட்டை உடைக்கிறார். பூட்டை மட்டும் உடைக்கல, ஜேகேபி அண்ணா குட்டையும் உடைக்கிறாரு.